ஹாய், வெல்கம் டு அபி கிராஃப்ட். வீட்டிலே ரெடி பண்ண பேப்பர் கிளே வச்சு பூஜை ரயில வைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ஐட்டம் தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருள் பேப்பர் கிளே, ஒரு கார்ட்போர்ட் அட்டை, கொஞ்சம் தண்ணி, ஒரு கத்தி. சதுரமா கட் பண்ணி வச்சிருக்க கார்ட்போர்ட் போட்டு ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க கொஞ்சம் மைதா மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் பிசு பிசுன்னு வராம கொஞ்சம் நீட்டா வரும். நான் மைதா மாவு மிக்ஸ் பண்ணல, நீங்க பண்ணிக்கோங்க. கார்ட்போர்ட் ஃபுல்லாக பேப்பர் கிளேயே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். பேப்பர் கிளே அப்ளை பண்ண கார்ட்போர்ட் அட்டையில் மூணு சைடுமே நம்ம காம்பவுண்ட் கொடுத்துக்கலாம். பேப்பர் கிளே இந்த மாதிரி நீளமாக உருட்டிட்டு நம்ம காம்பவுண்ட் கொடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஹைட்டாக வேணும்னா பேப்பர் கிளே கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்துக்கலாம். தண்ணி தொட்டுட்டு அந்த ஷேஃப்க்கு தகுந்த மாதிரி நம்ம காம்பவுண்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது சைடும் நம்ம காம்பவுண்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மூணாவது காம்பவுண்டையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. தண்ணி தொட்டு தொட்டும் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். நடுவில் ஒரு லிங்கம் கொடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன மேடை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சதுரமாக சின்னதாக ஒரு மேடை ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். மேடை ரெடி பண்ணியாச்சு, அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லிங்கம் ரெடி பண்ணிக்கலாம். மேடை மேடை வைக்கிறதுக்கு லிங்கமும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு நடுவில் ஒரு சின்ன குச்சி மாதிரி கொடுத்து அந்த மேடம் மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீ லிங்கத்துக்கு மூணு பட்டை ரெடி பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். லிங்கம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பண்ண போகிறது இலை தான். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இலையை ரெடி பண்ணிக்கலாம். கத்தி எடுத்த இலையில் இருக்கிற கோடு மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இலையை காம்பவுண்டில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம், படம் இருக்கிற மாதிரி ஒரு டிசைனில். காம்பவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணி அடுத்து ஒரு குட்டியாக ஒரு ரோஸ் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் கிளேயில் ஏதாவது ஃப்ளவர் பண்ண தெரியும்னா நீங்கள் ஃப்ளவர் மாதிரி ஏதாவது பண்ணிக்கோங்க. குட்டி ரோஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் இலையும் ரோஸையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். காம்பவுண்டு ஃபுல்லாக கொடி வர மாதிரி கூட ஒரு டிசைனை நம்ம கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு பூவோடையும் இலையோடையும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கொடி வர மாதிரி கூட நம்ம பேப்பர் கிளே உருட்டி கொடுத்துக்கலாம். இல்லை காம்பவுண்ட் ஃபுல்லாக குட்டி குட்டி ரோஸ் வர மாதிரி கூட ஃபுல்லாக காம்பவுண்ட் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். அதுவும் பார்க்குற கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் கொடுக்குறேன். ஒவ்வொரு பூவும் கொடுக்கும்போது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. பேப்பர் கிளேனால நல்லா பிடிச்சிக்கும். இலையெல்லாம் கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரி கூட டிசைனில் கொடுத்துக்கலாம். இல்லை காம்பவுண்ட்லேயே இருக்கிற மாதிரி கூட ஒரு டிசைனில் கொடுத்துக்கலாம். இனி ஒரு சின்ன பிளேட் ரெடி பண்ணிவிட்டு அதில் பிரசாதம் இருக்கிற மாதிரியும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சிவனை காய வச்சு எடுத்து வந்தாச்சு. சிவனுக்கு நம்ம இனி பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி கலர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் சுற்றி ஒரு காஃபி கலர் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் நீங்கள் கொடுத்துக்குங்க. நான் லிங்கத்துக்கு பிளாக் கலர் கொடுக்குறேன். ஃபுல்லாக ஒயிட் கலர் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும்.
காஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு ஒயிட் கலர் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா கலர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் கொடுக்கல, நீங்கள் கொடுக்குறதுனா கொடுத்துக்குங்க. ஃபுல்லாக ஒரு ஒயிட் கலர் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கலர் பண்ணால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன ப்ரெஷ் வச்சே கலர் கொடுத்துக்குங்க, அப்போ தான் கலர் வந்து வேறு எதுலேயும் படாமல் வரும். காம்பவுண்டை சுற்றி ஒரு பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். பிளாக் கலர் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி கொடுத்தாச்சு. நம்மளோட சிவன் ரெடி ஆகிட்டாரு, பூஜை அறையில் வச்சுக்கலாம்.